இலங்கை மக்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து உதவிப் பொருட்களை அனுப்பி வைக்க அனுமதி வேண்டும். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் ராணுவ தளபதி எம்எம் நரவானே. முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் நாளை கிராம சபை கூட்டங்கள். ஜனநாயக காற்று வீசட்டும், மக்களாட்சி என்னும் மலர்கள் மலரட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வடல். பெட்ரோல் டீசல் மீதான வரியை 250% அதிகரித்த ஒன்றிய அரசு. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சாடல். உசிலம்பட்டி தீயணைப்பு நிலையம், ஆண்டிப்பட்டி காவலர் குடியிருப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு. காவலர் குடும்பங்களின் தேவைகளை கனிவுடன் கேட்டறிந்தார். இலங்கையில் மகிந்த ராஜபக்சேவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க ஒப்புதல். புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்க அதிபர் கோத்தபய முடிவு. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா மீண்டும் ஏவுகணை தாக்குதல். பல கட்டடங்கள் தரைமட்டமானதாக உக்ரைன் தகவல். வங்கியில் கோடிக்கணக்கில் வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்தாத வழக்கு. பிரபல டென்னிஸ் வீரர் போரிஸ் பெக்கருக்கு 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 20 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது லக்னோ.